காட்டுமன்னார் கோயிலில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சர்கள் நிவாரண உதவிகள் வழங்கினர். கடலூர் மாவட்டம் முழுவதும் தமிழக அமைச்சர்கள் மாவட்டத்தில் முகாமிட்டு வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண உதவிகளை செய்து வருகின்றனர். அதன்படி காட்டுமன்னார் கோயிலில் உள்ள வீராடம் ஏரியை பார்வையிட்ட பொதுப்பணித்துறை மற்றும் நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பொதுப்பணித்துறையினரிடம் ஏரியின் தற்போதைய நீர்மட்டம் மற்றும் ஏரியின் பாதுகாப்பு பற்றி கேட்டறிந்தார். பின்னர் கொள்ளுமேடு மானியம் ஆடூர் பகுதிகளில் வீடுகளை பகுதியாக எழுந்தவர்களுக்கு வீட்டு வசதி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் ஆர் வைத்தியலிங்கம் 4000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கினார். ஆய்வின் போது மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி, சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வி ராமஜெயம், முருகுகுமாரன், ஒன்றிய பெருந்தலைவர்கள் பாண்டியன் உட்பட பலர் உடனிருந்தனர்.